சற்றுமுன் வெளியான இரண்டு மகிழ்ச்சி அறிவிப்புகள், உரிமை தொகை ரூபாய் 1000 குறித்து பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கிய மகிழ்ச்சி அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உரிமை தொகை ரூபாய் 1000 பெற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்காக வெளியாயிருக்கு. இன்னொன்று இதுவரைக்குமே உரிமை தொகை எனக்கு வரல அப்படின்னு சொல்றவங்களுக்காக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது என்னென்ன அறிவிப்புகள், தீபாவளியை முன்னிட்டு தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்களா இல்லையா, இல்லைன்னா அமௌண்ட் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தர போறாங்களா என்ன அப்படின்னு முழு விளக்கத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை கடந்த செப்டம்பர் 15 தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கடந்த 2 உரிமை தொகை வங்கி கணக்குகளில் மகளிர் உரிமை தொகை செலுத்தப்படுகிறது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களில் 11,85,000 பேர் மேல்முறையீடு செய்திருக்கும் நிலையில் தற்போது 800,000 பேர் உரிமை தொகை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பும் பணி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மேல்முறையீட்டு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் குறுஞ்செய்தி அனுப்பப்பட உள்ளது. இதனிடையே வரும் 12 தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. எனவே வங்கி கணக்குகளில் மகளிர் உரிமை தொகை செலுத்த கோரிக்கைகள் எழுந்தன. அதனைத் தொடர்ந்து நவம்பர் 10 முதல் வங்கி கணக்குகளில் மகளிருக்கு உரிமை தொகை செலுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பெறாதவர்கள் நிறைய பேர் மேல்முறையீடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 11,00,000 மேலே வந்துட்டு இந்த மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. அதுல 800,000 பேர் வந்து தகுதி வாய்ந்தவர்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சவங்களுக்கு SMS மூலமாகவும் SMS சொல்லக்கூடிய இந்த குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு வருது. அதுல நிராகரிக்கப்பட்டவர்கள் யார் யாரோ அவங்களுக்கும் நீங்க நிராகரிக்கப்பட்டிருக்கீங்க அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு SMS அனுப்பி வைக்கப்பட்டு வருது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த உரிமை தொகையை ஆல்ரெடி 2 பெற்றுக்கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமா இப்போ தீபாவளி பண்டிகை வந்து வர இருக்கு 12. அதுக்காக கொஞ்சம் கிட்ட முன்னாடி நாளே 15 போடக்கூடிய 1000 ஆனது முன்னாடியே போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்து வச்சுட்டு வந்தாங்க மக்கள். அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் 10 அனைத்து மகளிரோட கணக்குகளையும் ரூபாய் 1000 வந்து வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு. சோ மக்களே, இது ரெண்டுதான் உரிமை தொகை பத்தி இப்போ வெளிவந்திருக்க 2 முக்கிய அறிவிப்புகள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.